சிவாய நம. நாளும் ஒரு திருவாசகம் என்ற வகையில் இன்று நாம் பார்க்கவிருப்பது திருவாசகத்தின் முதல் பாடல். சிவபுராணத்தில் வரக்கூடிய முதல் பாடலும் அதற்குண்டான விளக்கத்தையும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கவிருப்போம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆந்த குதுமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. இதுதான் சிவபுராணத்தில் இருக்கக்கூடிய அந்த முதல் பாடல். இந்த முதல் பாடலுக்குண்டான விளக்கம் என்னவென்றால், நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாயம் என்பது மிகப்பெரிய ஒரு மந்திரம். சைவ சித்தாந்தத்தில் இந்த உலகம் தோன்றும் பொழுது தோன்றிய முதல் நூலாக சைவ சித்தாந்தம் கருதப்படுகிறது. அந்த சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்டுள்ள முதல் எழுத்து என்னவென்றால் இந்த நமச்சிவாய. அத நமச்சிவாய என்பதற்கு அதற்கு ஒரு விளக்கமே அந்த சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த இறைவன் பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் தங்களுடைய வினை பயன்களை முடித்து அனைவரும் முக்தி பெற வேண்டும் என்பதற்காக இறைவனே வந்து சொல்லி வைத்த மந்திரமாக இந்த நமச்சிவாயம் சொல்லப்படுகிறது. இந்த மனிதர்கள் தோன்றிய பொழுது பாத்தீங்கன்னா அந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுவாங்க, அந்த சூலம் சூக்கமம் ஆகமம் அப்படின்னா மூடகம், அதாவது சூலம் தூக்கம் ஆகமம் அப்படின்னா மூன்று வகையை அதை வந்து பிரிக்கிறாங்க. அதை ஃபர்ஸ்ட் வந்து நமச்சிவாய ந அப்படிங்க நம அந்த நகரம் மகதம் இவையெல்லாம் சேர்ந்தா சொல்லுவாங்க. இந்த நகரம் அப்படிங்கிறது இந்த நமச்சிவாயத்துல முதலில் வளரக்கூடியது. அதனால அந்த அந்த நமச்சிவாய என்ற எழுத்தின் வடிவாக இருக்கக்கூடிய இறைவா உன்னை முதலில் நான் போற்றி வணங்குகின்றேன் என்பதற்காகத்தான் நமச்சிவாய வாழ்க என்று கூறுகிறார். அந்த நமச்சிவாயா என்ற மந்திரத்தின் அடிப்படையாக இந்த உலகமே இயங்குகிறது. அந்த அந்த உலக இயக்கமே இறைவா உன்னுடைய திருவடிகளில் தான் உள்ளது, அத்தகைய திருவடிகளை நான் வணங்குகின்றேன் என்று மீண்டும் கூறுகிறார் மாணிக்கவாசகர். அதனால்தான் நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு கூறுகிறார். அத்து இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இமை நம்ம உடல்ல மிக முக்கியமான பாகமாக கருதப்படக்கூடியது இந்த கண். இந்த கண் வந்து எதையெல்லாம் பார்க்குதோ, இந்த கண் பார்ப்பதையெல்லாம் மனது அதை வந்து கற்பனை பண்ணி மனது இந்த பொருளை வாங்குவதோ இல்லாத கண்ணின் மூலமாக பார்க்கக்கூடிய பொருளின் விஷயங்கள் எல்லாம் நம்முடைய மூளைக்கு போய் சேரும். அப்பேற்பட்ட கண்ணில் ஒரு தூசி விழுந்தாலோ அல்ல கண்ணில் நம்மளுடைய விரலே நம்மையாவது நம்ம கண்ணு பக்கத்தில் போனாலோ நம்ம கண்ணின் அப்படியே அப்படியே ஒரு செகண்ட் மூடி திறக்கும். அப்படிப்பட்ட அந்த கண்ணை பாதுகாக்கக்கூடியது இந்த இமை. இந்த இமையில்லாத கண்ணுக்கு இமையில்லாத உயிரினம் வந்து எது அப்படின்னா மீன் அப்படின்னா சொல்லணும். மீனுக்கு வந்து கண்ணுக்கு வந்து இமை கிடையாது. அந்த மீனு கண்ணு தான், அந்த மீனுடைய கண் எப்போ பார்த்தா திறந்தே இருக்கும். அதாவது திறந்தே இருக்கும், அந்த கண் இமை மூடினா அந்த நொடியில கூட ஏதாவது ஆபத்து வந்துவிடும் என்பதற்காக அதுக்கு இமை இல்லாமல் வைக்கப்பட்டதாக சொல்லுவாங்க. உண்மையா போயாண்டே இல்லை, அவருடைய கண்ணுக்கு இமை கூட இல்லாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக மீன் அந்த மீனுக்கு கண்ணுக்கு இமை இல்லை அப்படின்னாங்க. எப்படி அந்த மீனுக்கு கண்ணுக்கு இமை இல்லாமல் என்னை விழித்து கொண்டு இருக்கோ அதே போல்தான் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி, மதுரைக்கு அம்மனை மீனாட்சி அம்மன் அப்படின்னா ஏன் மீனாட்சின்னு பேர் வந்தது, மீன் போன்று ஆட்சி புரியவள், மீன் போன்ற கண்களை கொண்டு ஆட்சி ஆட்சி புரிபவள், அதனால் அவளுக்கு மீனாட்சி என்று பெயர். ஏன்னா கண்ணை ஒரு நிமிடம் கூட மூட மாட்டாளா மீனாட்சி. அதனால்தான் மதுரை இந்த அளவும் தூங்கா நகரமாக இந்த மதுரை விழுகிறது. ஏன்னா அதை ஆட்சி புரியவள் மீனாட்சி, கண்ணை ஒரு நிமிடம் கூட மூட மாட்டாங்க. அந்த கண்ணு கண் இமைக்கும் நொடியில் எவ்வளவோ விஷயங்கள் நடக்கும். ஒரு சினிமா பாட்டிலே சொல்லுவாங்களா, கண் இமைக்கும் நொடியில் எதுவும் நடக்கும், இது எனக்கும் தெரியும் நாளை உனக்கும் புரியும். வைமுத்து வந்து ஒரு ரஜினி படத்துல வந்து எழுதியிருப்பார், அந்த கண் இமைக்கும் நேரத்தில் எதுவும் நடக்கும், அந்த கண் இமைக்கும் நேரம் கூட என்னுடைய மனதை விட்டு நீங்க கூடாது இறைவா அப்படின்னா, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் அந்த இமைக்கிய நேரத்துல கூட என் நெஞ்சை விட்டு நீங்காமல் நீ இருக்க வேண்டும் இறைவா அப்படின்னு பாடியாரு. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அதுக்கு அர்த்தம் வைப்பாங்க, கோகலி யாந்த குழுமனிதன் தாழ் வாழ்க. கோகலி யாந்த குழுமன் விட கோகலி அப்படிங்கிறது இன்றைக்கு வந்து திருவரை அந்த திருவாசகத்தை முதல் பாடப்பட்ட அந்த திருத்துறை பூண்டி அப்படின்னு அந்த ஊர் போய் சொல்லுவாங்க. அந்த ஊரில் இருந்து அந்த ஊருக்கு இன்னொரு பேர் தான் அந்த கோகலி அப்படிங்கிறது. கோகலி யாந்த குழுமனிதன், குழுமனிதன் அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவபெருமான் முதலில் ஒரு புது முனிவனாக முனிவனாக வந்தால் மாணிக்கவாசகர் வந்து போதனை செய்வதற்காக வருவார். அந்த மரத்து கீழே வந்து அந்த குழுமனிதன் குழுமன் அந்த குருத்த மரத்து நிழல்ல வந்து புது மனிதனாக வந்து என்னை ஆட்கொண்டவனே கோகலியாந்த குழுமனிதன் தாழ்வாள், என்னை ஆட்கொண்டனே உன்னுடைய பெரும் உன்னுடைய பாதத்துக்கு நான் வணங்குகிறேன் வாழ்த்து சொல்கிறேன் அப்படின்னு
கோவலியாந்த குதுமனிதன் தாழ்வாளர். அதுக்கடுத்து ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாளர். ஆகமம் ஆகி நின்று இறைவன் பெரும்பாலும் வேதங்களில் விளங்குகிறான். அந்த வேதங்கள் பொதுவான சராசரியான மனிதர்களுக்கு அந்த வேதங்கள் அவ்வளவாக புரிவதில்லை. ஜஜு சாம அதர்வன வேதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேதங்கள் வந்து சாதாரண மனிதர்களுக்கு புரியுமான, சாதாரண மனிதர்களுக்கு நிச்சயமாக புரியாது. ஆனால் அந்த வேதங்களின் சாதுகளை பிழிந்து சிவபெருமானே நமக்கு ஆகமமாக அளித்திருக்கான். இன்னைக்கும் கோயில்கள்ல வந்து ஒவ்வொரு கோயில்களிலும் ஆகம விதிப்படி பூஜைகள் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆகமம் எங்கிருந்து வந்ததுனா, அந்த ஆகமம் வந்து வேதங்களிலிருந்து வந்தது. வேதங்களின் சாதை பிழிந்துதான் இந்த ஆகமங்கள் வந்தது அப்படின்னா, அந்த வேதங்களின் சாதை யார் பிழிந்து கொடுத்தாங்க? இறைவன். மனிதனை இந்த பூமியில் பிறக்கும் போது மனிதன் திரும்ப திரும்ப அந்த வினை பயனால் மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பில் அவன் உழலக்கூடாது. அவனுக்கு வேதத்தின் தத்துவத்தை ஆகமங்களாக கொடுக்க வேண்டும். அந்த ஆகமங்களை பின்பற்றி மனிதன் பிறவி பயனை அடைய வேண்டும் என்றுதான் சிவபெருமான் அந்த வேதங்களை ஆகமங்களாக மாற்றி நமக்கெல்லாம் தந்தது. அப்படி வேதங்களாக இல்லாமல் பாமர மக்களும் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் ஆகமமாக ஆகி நிற்கக்கூடிய அந்தமும் ஆதியும் இல்லாத பதம்பொதுலே உன்னை வணங்குகின்றேன் அப்படின்ற பரவத்து ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாளர். அப்படி ஆகமமாய் விளங்கக்கூடிய இறைவா உன்னுடைய திருவதிகளுக்கு என்னுடைய வணக்கம் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றார். இந்த பாட்டுல திரும்ப சொல்றேன். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆந்த குழுமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. நம